உத்தரப்பிரதேசத்துல ரிக்ஷா எடுத்துட்டு வரக்கூடிய பிரதாப் சிங் அப்படிங்கிறவர்கிட்ட 3.47 கோடி ரூபாயை செலுத்தணும் அப்படின்னு வருமான வரித்துறையினர்கிட்ட இருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பிடிஐ செய்தி முகமை தெரிவிச்சிருக்கு. அந்த மாநிலத்தில் பாகல்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அமரர் காலனியில் வசிச்சுட்டு வர பிரதாப் சிங் வருமான வரித்துறையினர்கிட்ட நோட்டீஸை வாங்கினதுக்கப்புறம் ஹைவே காவல் நிலையத்தில் தன்னோட பேன் அட்டையை பயன்படுத்தி மோசடி செஞ்சுருக்கிறதா புகார் அளிச்சிருக்காரு. இதுவரைக்கும் பிரதாப் சிங் புகார் அடிப்படையில் வழக்கு பதியப்படலை அப்படின்னும், ஆனால் அவரோட புகாரோட அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னும் காவல் நிலைய அதிகாரியான அனுஜ்குமார் சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில் வருமான வரித்துறையினர்கிட்டிருந்து வந்த நோட்டீஸ் தொடர்பான விவரங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காரு பிரதாப் சிங். பிரதாப் சிங் கிட்ட அவர் கணக்கு வச்சிருக்கக்கூடிய வங்கி பேன் நம்பரை கேட்டிருக்காங்க. அதனால கடந்த மார்ச் 15 தேதி பாகல்பூர்ல இருக்கக்கூடிய தேஜ் பிரகாத் உபாத்யாய் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான ஜான்ஸ்விதா கேந்திராவில் பேன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பாகல்பூரை சேர்ந்த சஞ்சய் சிங் பேன் அட்டையோட கலர் ஜெராக்ஸை கொடுத்துருக்காங்க. பிரதாப் சிங் கல்வி அறிவு இல்லாதவர் அப்படிங்கிறதுனால அவரால் உண்மையான பேன் அட்டை எது, நகல் எது அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு காணொலியில் சொல்லியிருக்கிறதா பிடிஐ முகமை செய்தி சொல்லியிருக்கு. பேன் கார்டு வாங்குறதுக்கோ சுமார் 3 மாதங்களுக்கும் மேலே அலைஞ்சிருக்காரு. கடந்த அக்டோபர் 19 தேதி வருமான வரித்துறையினர்கிட்டருந்து பிரதாப் சிங்குக்கு 3,47,54,896 ரூபாய் செலுத்துமாறு அழைப்பு வந்திருக்கு. அதோட நோட்டீஸும் வந்திருக்கு. அதிகாரிகள் கிட்ட தன்னோட பேர்ல யாரோ ஜிஎஸ்டி என்ன வாங்கி வியாபாரம் நடத்துறதா சொல்லியிருக்காரு பிரதாப். 2018-19 காலகட்டத்தில் அந்த வர்த்தகரோட மொத்த வருடாந்தர விற்பனை மதிப்பு 43,44,36,231 ரூபாயா இருந்திருக்கு அப்படின்னு பிடிஐ முகமையில சொல்லியிருக்காங்க. தன்னோட விவரங்களை தவறா பயன்படுத்தி மோசடி செஞ்சிருக்கிறதா காவல் நிலையத்திலிருந்து ஒரு முதல் தகவல் அறிக்கையை வாங்கிட்டு வருமாறு வருமான வரித்துறையினர் அறிவுரை வழங்கியிருக்கிறதாவும் பிரதாப் சிங் சொல்லியிருக்காரு.